அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகங்கிறது மனம் கடந்தது. அதனை வந்து அதனால உளவியல் மூலமா ஆன்மீகத்தை அறிய முடியாது. அதே சமயம் ஆன்மீகங்கிறது உளவியலையும் உள்ளடக்கிட்டு இருக்கு. எல்லா ஆன்மீக முயற்சியும் உளவியலோடு தொடர்பு கொண்டிருக்குது. மனுஷனோட வாழ்வு முச்சூரும் மனசால நிர்வாகம் பண்ணப்படுது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மன அமைப்புக்கு தக்கன வாழ்க்கைய வாழ்றாங்க. மன அமைப்புக்கு ஏற்ற அனுபவத்தையே அனுபவிக்கிறாங்க. அதனால மனோதத்துவம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது, உளவியலும் முக்கியத்துவம் பெறுது. இந்த ஆன்மீக அனுஷ்டானம் எல்லாமே இந்த உளவியலையத்தான் அடிப்படையா வச்சிருக்குது. இதனால ஆன்மீகத்தை வந்து நம்ம ஒரு அறிவியலா பார்க்க முடியாட்டியும் இந்த ஆன்மீக அனுஷ்டானம் எல்லாத்தையுமே அறிவியலா எடுத்துக்கலாம். ஏன்னா அது எல்லாமே முறையான அறிவுபூர்வமான தர்க்கத்தை ஆதாரமா வச்சுதான் இருக்குது. நம்ம மனசு எப்பவுமே ரெண்டு பகுதியா இருந்தே செயல்பட்டு பழகி இருக்கு. முழு மனச முழுமையான தன்மையோட செயல்படாதால முடியவே இல்லை. நம்மோட மனசு தன்னை காண்பவன், அதாவது சப்ஜெக்ட் ஆர் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு பகுதியாகவும், இன்னொரு பக்கத்துல காணப்படும் பொருள், அதாவது அப்ஜெக்ட் ஆர் அப்சர்வ் அப்படின்னு வச்சிருக்குது. மனசோட ஒரு பகுதி நம்மள நான் பிரதிபலிக்குது. நம்மால நம்மளை வந்து காண்பவனா பிரதிபலிக்குது. அதே சமயத்துல நம்மளுக்கு வெளியில இருக்கிறத நம்மளால காணப்படுற பொருளா இன்னொரு பகுதி பிரதிபலிக்குது. இந்த காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கும் எப்பவுமே உறவு சரியா இருக்க மாட்டேங்குது. ஏழாம் பொருத்தமா தான் இருந்துட்டு இருக்குது. இதனால காண்பவன் என்பவனும் எப்பவுமே இந்த காணப்படுற பொருளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்தான் ட்ரை பண்றான். இந்த காண்பவன் வந்து நமக்கு எப்பவுமே இன்னும் இருந்துட்டு இருக்கணும், துன்பம் ஓடி போயிடணும், பிடிக்காத நிகழ்ச்சி நடக்கவே கூடாது அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறனா இருக்கான். பிடித்த நிகழ்ச்சி தான் நடக்கணும்னு கோரிக்கை வைக்கிறான். எல்லாமே இந்த காண்பவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு விதிக்கிறது தான் இந்த காண்பவனோட நடைமுறையா இருக்கு. ஆனா இந்த காண்பவன் இருக்கானே, அவன் வந்து காணப்படும் பொருளாலதான் உருவாக்கப்பட்டவன். அதனால காண்பவன் தான் காணப்படும் பொருளுக்கு கட்டுப்பட்டவனே தவிர, எதனால அவன் உருவாக்கப்பட்டானோ அவன் அதுக்குத்தானே கட்டுப்பட்டு இருக்கணும். அதனால காண்பவன் தான் காணப்படும் பொருளுக்கு கட்டுப்பட்டவன். இருந்தாலும் காண்பவன அவன் வந்து அவனோட முயற்சியை கைவிடாம இந்த காணப்படும் பொருளை வந்து தன்னோட கட்டுக்குள்ளேயே கொண்டு வரத்துக்கு தொடர்ந்து போராடுறான். ஆனா அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குது. ஏன்னா இந்த காண்பவன் வந்து எப்பவுமே காணப்படுற பொருளோட ஒரு நிழலாக இருந்துகிட்டு இருக்கான். காண்பவன்னு தனியா வேற யாரும் அங்க கிடையாது. இல்லாத ஒருத்தனை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத வரைக்கும் இந்த போராட்டம் ஒரு முடிவில்லாம தொடர வேண்டியதுதான். இப்ப கண்ணாடியில வந்து எடுக்கிற நிழல்ல வந்து ஒரு நிழல் பிம்ப மனிதன் தெரியறான். அந்த நிழல் மனிதன் வந்து எத்தனை பெரிய ஆயுதத்தை வச்சு அந்த கண்ணாடியை உடைச்சாலும் அந்த கண்ணாடி உடையாது. ஏன்னா கண்ணாடியில தோன்ற உருவம் வந்து எல்லாமே கண்ணாடிக்கு தான் கட்டுப்பட்டது. அதனால கண்ணாடிய எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரிதான் இப்ப மரத்தினால ஒரு மரத்துக்கடையில் நிழல் இருக்க வச்சுங்க, அந்த நிழல் வந்து மரத்தினாலதான் அந்த நிழல் வந்திருக்கு. அதனால அந்த மரத்தோட நிழலை வந்து மரம் தான் அசைக்க முடியுமே தவிர நிழலால வந்து மரத்தை அசைக்கவே முடியாது. ஆனா அது அசைச்சு போராடுறதுனாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இப்படி மனசு வந்து தன்னை காணப்படுற பொருளாகவும் காண்பவனாகவும் ரெண்டு பகுதியா அமைச்சுக்கிட்டதால இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேத்து நம்மளோட மனசு வந்து தன்னை வந்து காணப்படும் பொருளாகவும் காண்பவனாகவும் ரெண்டு பகுதியா வச்சுக்கிட்டு போராடுறதா சொன்னோம். ஆனா உண்மையில மனசு வந்து ரெண்டு பகுதியா இல்ல, அது எப்பவுமே ஒரு பொருளா தான் இருக்குது. ரெண்டு தன்மைய அது தன்னை கற்பிச்சிருக்கிறதுனாலதான் இந்த போராட்டம் அதுக்குள்ளார நடக்குது. அதனால மனசுக்குள்ளார ஒரு சமன்பாட்டு நிலைமை அமைச்சு தரதுக்காகத்தான் உளவியல் வந்து
தன்னுடைய இலக்கா வச்சிட்டு இருக்கு. சமன்பாடு அடைந்த மனசுதான் ஆரோக்கியமா செயல்படுது. இந்த சமன்பாட்டை அடையத்துக்கு தான் ஆன்மீகம் வந்து ரெண்டு வழியை கொடுத்துருக்கு. முதலாவது வந்து எல்லாத்தையும் மாயையா பார்க்கிறது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு நம்மளை பார்க்க சொல்றதும் எல்லாத்தையும் பொய், எல்லாமே மாயின்னு தான் பார்க்க சொல்லுது. இதனால காண்பவனும் மாய, காணப்படுற பொருளும் மாய, ரெண்டுமே முக்கியத்துவம் இல்லாதது. முக்கியத்துவம் தராத இந்த நிலையில வந்து மனசோட இயக்கம் வந்து ஒரு சமநிலையை அடையுது. ஆன்மீகம் காட்டுற ரெண்டாவது வழி எல்லாத்தையும் மெய்ப்பொருளா பாக்குறது. நாமும் பரம்பொருள், நாம காண்றதும் பரம்பொருள், நீங்களும் பரம்பொருள், அவங்களும் பரம்பொருள், காண்பவனும் பரம்பொருள், காணப்படும் பொருளும் பரம்பொருள், நல்லதும் பரம்பொருள், கெட்டதும் பரம்பொருள், இப்படி எல்லாத்தையுமே பரம்பொருளா பார்க்க சொல்லுது. இப்ப எல்லாத்துக்குமே சம அளவுல முக்கியத்துவம் கிடைச்சிடுது. காண்பவனும் காணப்படும் பொருளும் சமம் அடையுது. மனசோட இயக்கமும் சமநிலை அடையுது. இந்த ரெண்டு வகை அனுஷ்டானங்களுமே சிறந்ததுதான். எல்லா அனுஷ்டானங்களுமே இந்த ரெண்டுக்குள்ளாரியே அடங்கிடுது. இப்ப முதல்ல இந்த மாயை அனுஷ்டானத்தை நம்ம கொஞ்சம் கவனிப்போம். மாயைனா என்ன, எல்லாத்தையும் மாயைய பார்க்கறதுனா என்ன? மாயைங்கிறதுக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தோம்னா அளவீடு செய்யறதுங்கிறாங்க. அளவீடு செஞ்சு அறியப்படுறது எல்லாமே மாயைங்கிறதுல வருது. இப்ப நாம ஒண்ணுமே எப்படி அளவீடு செஞ்சு அறியறோம்? நம்ம மனசால அளவீடு செய்யறோம், நம்ம புலனால அளவீடு செய்யறோம், இல்ல நம்ம உணர்வால அது அளவீடு செய்யறோம். இப்படி அளவீடு செய்யறதுங்கிறது அது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்குது. உணர்வால வரையற செய்யப்பட்டதுதான் உணர முடியுது. வரையறைக்கு உட்பட நம்மளால உணர முடியாது. நம்மளோட மனம், புலன் எல்லாமே ஒரு வரையறை செய்யப்பட்டதுதான். அது எல்லாமே தனக்குள்ளார பிரதிபலிக்கிறத மட்டும்தான் அறியும். எல்லாத்தையும் தன்மயமாக்கித்தான் அது அறியுது. அதனால நாம அறியறது எல்லாமே முழுசானது கிடையாது. எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளார அடங்கிடுது. புலன்களாலும் மனசாலையும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மூலத்தில இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால எல்லாமே மாயை. நாம எதையெல்லாம் எப்படி உணர்றோமோ அது எல்லாமே மாயையா இருக்கு. அதை மெய்ப்பொருளா நம்ம இங்க சொல்ல முடியாது. ஆனா மெய்ப்பொருள்ங்கிறது ஒரு அறியப்படுற பொருள் கிடையாது. எது எது எல்லாம் நாம அறிகிறோமோ அது மெய்ப்பொருள் கிடையாது. சுத்தமான இருப்பு நிலை மட்டும்தான் மெய்ப்பொருள். அதை வந்து நம்மால ஒரு காணப்படும் பொருளா அறியவே முடியாது. நாம எல்லாருமே நம்மோட அடித்தளத்துல சுத்த இருப்புணர்வா இருக்கும். அது அறியப்படும் பொருள் கிடையாது. ஆனா அதை ஆதாரமா வச்சுதான் நம்ம மனசு வந்து நான்கிற ஒரு நிலவு மனுஷனை வந்து உருவாக்குது. இந்த நிலவு மனுஷனை வந்து உண்மையான நினைச்சுக்கிட்டு நம்ம மயங்குறோம். எதை வந்து நாம நான்னு கருதுறோமோ அது உண்மை பொருள் கிடையாது. அது வந்து மாயை. இருப்பதை போல தோற்றமளிக்கிற ஒரு மாயை, உண்மையற்ற பொருள். எதையும் காட்டாத சுத்தமான கண்ணாடி தான் உண்மையானது, சுயமானது. அதுல தோன்றி மறையிற பிம்பங்கள் எல்லாமே பொய்யானது, நிழல் தான். கண்ணாடி உண்மையானது அப்படிங்கறதால அது பிரதிபலிக்கிற உருவம் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது. எல்லா பிம்பமுமே வெறும் தோற்றம் தான், நிழல் தான். ஆக எதுவுமே உண்மை இல்லை. எது உண்மையா அறியப்படும் பொருள் அல்லவோ அது வந்து பண்ணிக்கணும். எது உண்மையோ அது அறியப்படும் பொருள் கிடையாது. எது அறியப்படுதோ அது உண்மை கிடையாது. எதையாவது நாம பற்றி பிடிச்சா அது மாயை தான். இதன் மீதாவது வந்து நாம ஆசைப்பட்டா அதுவும் மாயின் மீது, நிழல் மீது ஆசைப்படுறது மாதிரி தான். நம்மளோட ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே மாயையோட தொடர்பா இருக்குது. எதுவுமே ஒரு மெய்த்தன்மையோட இல்ல. எல்லாமே ஒரு மயக்கத்தால ஏற்பட்டதா இருக்கு, நிழலால ஏற்பட்டதா இருக்குது. இத அறிந்துகிட்ட இந்த அறி நிலையில நம்ம மனசு வந்து எதன் மீது ஈடுபாடு காட்டாம ஒரு உண்மை பொருளா அந்த இடத்துல நடந்துக்குது. பொய்ய பொய்யன பார்க்கல, பொய்ப்பொருள் மீது கொண்ட மோகமும் மறைஞ்சிருது. இந்த நிலைமையில வந்து நம்ம மனம் வந்து இந்த இருமைத்தன்மையிலிருந்து விடுபட்டு
இப்படி எல்லாத்தையும் மாயையாவும் குறையுடைய குறையுள்ள பொருளாகவும் பாக்குறதுனால எல்லாமே மறைஞ்சு போறதுக்கு அனுமதிக்குது, எல்லாமே முடிஞ்சு போகிறதுக்கு அனுமதிக்குது. தொடர்ந்து இருக்கணுங்கிற எதையுமே நம்ம ஆதங்கப்படுறதும் விட்டுடுறோம். எல்லாமே மாறுதல் அடையறதுக்கு நாம அனுமதிக்கிறோம். அனைத்துமே இல்லாம போயிடுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். இந்த நிலையில மாயை மறைஞ்சு மெய்ப்பொருள் மலர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறோம். நம்ம மனம் இருமைத்தன்மையிலிருந்து முற்றிலுமா விடுபட்டுடுது. இப்ப அடுத்ததா வந்து நாம நாளைக்கு ஆன்மீகத்தோட இரண்டாவது அணுகுவை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே மாயைன்னு சொல்லி பார்க்குற ஒரு அணுகுமுறையை பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஆன்மீகத்தோட ரெண்டாவது அணுகுமுறையில எல்லாத்தையுமே மெய்ப்பொருளாக பார்க்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. இந்த ரெண்டாவது அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் வந்தது தான் நாம இப்போ எப்பவுமே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாயை பற்றி கூட நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரதில்லை. அதனால இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டதால மேலோட்டமாக சில நுட்பமான கருத்தை மட்டும் நம்ம ஆய்வு செஞ்சா போதும். நாம இந்த உலகத்தை அறியல, ஆனா உலகத்தோட நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நம்மளோட புலன்களாலையும் மனசுலாலையும் பிரதிபலிக்குது. அதன் மூலயமா நம்ம அறியறோம். அந்த பிரதிபலிப்பை மட்டும்தான் நாம அறியறோம். பிரதிபலிப்புக்கு காரணமான உலகத்தை நம்ம அறியறது கிடையாது. உலகம் எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த பிரதிபலிப்பு எதுவுமே நம்மளுக்கு வெளியில நடக்கிறது கிடையாது. அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளாரதான் நடக்குது. அதுதான் நம்மளோட புலன்களோட இயக்கமாகவும் மனசோட இயக்கமாகவும் கருதப்படுது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்மளோட புலன்களோட இயக்கம், மன இயக்கம், அந்தக்கரண இயக்கம், அது மட்டும்தான். இது எல்லாமே நம்மளோட அக இயக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்மளோட அக இயக்கத்துக்கு காரணமான புறச்செயல் இருக்கலாம், புற உலகம் இருக்கலாம், புற நிகழ்வுகள் கூட இருக்கலாம். ஆனா நம்மளால இந்த அக இயக்கத்தை மட்டும்தான் உணர முடியும். நம்மளுக்கு தெரியறது அக இயக்கம் மட்டும்தான். நம்மளுக்கு தெரியறது அக காட்சி மட்டும்தான். அந்த காட்சியோட உதவி கொண்டு தான் புற உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு அனுமானம் மட்டுமே செஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம ஒரு அழகான ரோஜா மலரை பார்க்கிறோம். அது அழகா பூத்து குலுங்குது. ரோஜா மலர் வந்து வெளியே தெரியறதா நம்ம எண்ணிக்கிறோம், ஆனா அது வெளியில தெரியறது இல்ல. நம்மளோட விழித்திரையில தான் தெரியுது. நமக்கு உள்ளார தெரியற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம், ஆனா வெளியில பாக்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரோஜா மலர்ங்கிறது நம்ம விழித்திரையோட ஒரு அம்சம்தான். இது மாதிரிதான் நாம உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் எல்லா நிகழ்ச்சியையும் நம்மளோட புலன்களோட அம்சமா தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம மனசோட அம்சமாகவும் நம்ம அந்த கரணத்தோட அம்சமாகவும் தான் நம்ம பார்க்கிறோம். நாம வேற, நம்ம புலன்கள் வேற இல்லை. நாம வேற, நம்ம மனசு வேற இல்லை. நாம வேற, நம்மளோட அந்த கரண வேற இல்லை. நம்மளோட அம்சமாகவே எல்லாத்தையும் பார்க்கிறோம். அப்படியே தான் நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை, இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனா நம்ம வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறோம். நாம என்னவோ நம்மளுக்கு அந்நியமானதை பாக்குறத புரிஞ்சுக்கிறோம். நாம பாக்குறது எல்லாம் நமக்கு வேறானதா எண்ணிக்கிறோம். உண்மையில ரோஜா மலரா தெரியறது நம்மளோட அந்த கரணம் தான். கடலும் மலையுமா தெரியறது எல்லாமே நம்மளோட அந்த கரணம் தான். நண்பர்களும் உறவினர்களுமா தெரியறது எல்லாமே நம்மளுடைய அந்த கரணம் தான். வேண்டியவர் வேண்டாதவரா தெரியறது எல்லாமே நம்மளுடைய அந்த கரணம் தான். இந்த யதார்த்த நிலையில நாம வாழ தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளார நம்ம மனசுல வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது. அனைத்தும் நாமே அப்படின்னு ஒரு சம திருஷ்டி ஏற்பட்டுடுது. எல்லாத்தையும் ஆராதனைக்கிற ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது. இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேத்து நம்ம உலகத்து பொருள் எல்லாத்தையும் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய புலன் அம்சமா இருந்துதான் பாக்குறோம். நம்மளோட மனசோட அம்சமா நம்மளுடைய அந்த கரண அம்சமா தான் எல்லாத்தையும் பார்க்கறோம், புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை, இதுதான் யதார்த்த நிலை. இப்படி இதை நம்ம அறிந்து புரிஞ்சுக்கிறப்ப ஒரு நம்ம மனசுல வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டுடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இதனை வந்து நம்ம பயிற்சி செய்யறது
சற்று சிரமமா இருக்குது. ஏன்னா அனைத்தும் நானா இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இருக்குது. ஆனா இந்த அறிநிலையில நாம தொடர்ந்து இருக்க முடியுமா? அனைத்து நானாக இருந்தாலும் கூட நமக்கு புறத்தே இருக்கிறத நாம எடுத்துக்கிட்டு செயல்படுறதுல நமக்கு ஒரு தயக்கமும் முரண்படுதுன்னு வருது. இதனை சீரமைக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் பேசாம பரம்பொருளா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அனைத்தும் நாம இருக்கணும்னு அறிவியல் பூர்வமா கூறுவதற்கும் அனைத்தும் பரம்பொருளா இருக்குன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு ஆன்மீகத்துல கூறுறதுக்கும் அடிப்படையில எந்த மாற்றமும் இல்லை, இல்லவே இல்லை. இரண்டும் ஒரே அம்சத்தை உடையதுதான். எல்லாத்தையும் பரம்பொருளா பாக்குறப்ப அதுல எந்த மாற்றத்தையும் செய்ய விரும்பாம அதனை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். எல்லாத்தையும் நாம பார்ப்பது என்பதும் இதுதான். நாமே அனைத்துமா இருப்பதால ஒரு சம திருஷ்டி ஏற்படுது. எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிற தன்மை அங்க ஏற்படுது. எதையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு போராட்டமோ அங்க ஏற்படுது கிடையாது. ஆனா அனைத்தும் நாம் அப்படின்னு அறிவியல் பூர்வமா பயிற்சி செய்யறதை விட அனைத்தும் பரம்பொருளே அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யறது ரொம்ப எளிதாகவும் மனசுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது நம்மளோட அக நிகழ்வுகளை வந்து அப்படியே ஏற்றுக்கிறது தான். எல்லாத்தையும் நாம்னு அறிவியல் பூர்வமா பயிற்சி செய்யறதை விட அனைத்தையும் பரம்பொருளா ஏற்றுக்கிட்டு பயிற்சி செய்யறது எளிதாகவும் மனசுக்கு சுவாரஸ்யமா இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது நம்மளோட அக நிகழ்வுகளை வந்து அப்படியே ஏத்துக்கிறது தான். அக நிகழ்வுகள் வேற, புற நிகழ்வுகள் வேற இல்லை. புற நிகழ்வுகள் அப்படிங்கிறது தான் அக நிகழ்வாகவும் இருக்குது. அக நிகழ்வுகள் தான் அப்படியே புற நிகழ்வாகவும் இருக்குது. இந்த சமயத்துல புற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பரம்பொருளாகவும் பரம்பொருளோட செயலாகவும் ஏத்துக்கிறப்ப அக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா பரம்பொருள் இயக்கமா நம்ம மனசு ஏத்திக்குது. இதனால நமக்குள்ளார ஒரு சமநிலை ஏற்பட்டு போயிடுது. இப்ப நம்மளோட மனசு வந்து ரெண்டா இருந்து செயல்படாம ஒரே தன்மையில செயல்படுது. இதனால வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நிலை நினைவு நிலையில இருந்து அதனோட முக்கியத்துவம் குறைஞ்சு போய் பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில நம்மளோட செயல்பாடு ரொம்ப அதிகமா ஆயிடுது. உணர்வு நிலையில செயல்பட்டு மனசோட மாசுக்கள் எல்லாம் நீக்கப்படுது. இப்படி நம்ம மனசு வந்து செம்மையா செயல்படுது. இப்படி சமநில வாய்க்கப்பட்ட மனம்தான் சாந்தியுற்ற மனம், ஆரோக்கியமான மனம், உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுற ஒரு சரியான மனமாகும். நன்றி, வணக்கம்.